ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவுமே வரலை. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு சில நிறைய ஒர்க் இருந்ததால் சரியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியல. எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக வர அளவுக்கு நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வீக்லி ஒரு 3 வீடியோஸ்னாச்சும் வர அளவுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ரொம்ப நாளாக, அதாவது கடந்த சில தினங்களாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை பெஞ்சு டக்குன்னு வெயில் அடிக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா மழையும் பெய்யலை வெயிலும் அடிக்கலை, ரெண்டுமே நார்மலாக அப்படியே ஒரு மிதமமான ஒரு இதுலேயே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சுற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு 100 வாட்ஸ் பல்போ இல்லை 200 வாட்ஸ் அந்த குண்டு பல்ப் இருக்குது இல்லையா, அந்த பல்ப்பை வந்து ஒரு 2 பல்ப்பு கீழே அந்த கேஜ் ஹைட்டுக்கு கீழே நல்லா உயர விட்டு இறக்கி 2 லைட்டை போட்டு விடுங்க. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெயில் அடிக்கும் போது நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு வெயில் உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து டல் ஆகிடும். ஈரப்பதம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த கேஜிலே ஆகட்டும் இல்லை அந்த ரூமோட கீழே தரையிலேயாகட்டும் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கா நோய், வெயிட் லாஸ் ஆகிடுது, சுக்கா நோய் வந்துடுது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நெஞ்செலும்பு ஷார்ப் ஆகிடுது. சரியாக சாப்பிடவே சாப்பிடாது. பேர்ட்ஸ் வந்து டல்லாக அந்த கேஜில் ஒரு மூளையில் போய் உக்காந்துட்ருக்கோம். தலையை வந்து திருப்பி அந்த உடம்பு மேலே வச்சுட்டு அப்படியே சோர்ந்து போய் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சொக்கிட்டுருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கில் வந்து உடம்பே கொஞ்சம் சோர்ந்து போய் இந்த முடியெலாம் தூக்கிட்டுருக்கோம். இந்த நம்ம தண்ணியில் நினைஞ்சிட்டு வெளியே வந்து அந்த முடியெலாம் அப்படி தூக்கிட்டு சிலுப்பிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சிலுப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை கடைசியில் நம்ம கையில் தொட்டு தூக்கி பார்த்தா தெரியும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நெஞ்செலும்பு ஷார்ப்பாக இருக்கிறது அப்படி தெரியும். உடம்புல ஒன்றுமே இருக்காது, வெறும் அந்த முடி அப்புறம் சதம் மட்டும்தான் இருக்கும், வேறு உள்ள ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீட் ப்ளஸ் சாரி பேர்டு பூஸ்டரும் ஹெர்பல் ப்ளஸ் டானிக்கும் ரெண்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன ரீசனுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத வாங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேர்டு பூஸ்டர் அப்படின்ற ஒரு பவுடரு. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ளஸ் அப்படின்ற ஒரு டானிக்கும் இருக்குது. அந்த டானிக்கும் இந்த பேர்டு பூஸ்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதால என்ன யூஸ், அதாவது என்ன பர்பஸ்க்காக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து சுக்கா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு, சரியாக சாப்பிட மாட்டேங்குது, லிவரில் ப்ராப்ளம், அப்புறம் இல்லைன்னா ரொம்ப அந்த நெஞ்செலும்பு ஷார்ப்பாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இன்னும் அந்த முடியல அந்த சிலுப்பிட்டு அந்த விண்டேஜ் அதாவது குளிர்காலத்தில் வந்து சிலுப்பிட்டுருக்கோம் இல்லையா முடியலாம், அந்த மாதிரி பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்குமே இந்த 2 மெடிசனுமே நீங்கள் தண்ணியில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. எப்படி கலக்கணும், தண்ணியில் வந்து எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ நம்ம பவுடர் ப்ளஸ் அந்த டானிக் கலக்கணும், அதே போல் இதோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர்ட் பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நெட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் தான் வரும். மேனுஃபேக்சர் பண்ணுறதே அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய பேக்கெலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக இந்த சின்ன பேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் தான் வரும் பவுடரு. அதே போல் ஹெர்பல் ப்ளஸ் அந்த பேர்ட்ஸ்கார் டானிக் இருக்குது இல்லையா, அந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா 60 ml அவ்வளோதான் அந்த லிக்யூடே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 10 பேருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்லேயே காலி ஆகிடும், அந்தளவுக்கு தான் நமக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அதை கம்மியாக கொடுத்தாலும் கம்மியாக கொடுத்தாலுமே ஒரு கிளச்சில் உங்களுக்கு ஏதாச்சும் பேர்ட்ஸ் டல்லாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாரும் இது வேணா பண்ண வேணாம். வேணுன்றவங்க 2-3 பேக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட 20-30 பேர் இருக்குது, 50 பேர் இருக்குன்றவங்களாம் ஒரு 4 பேக்கு 5 பேக்கு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது. பேர்டு பூஸ்டரும் ஹெர்பல் ப்ளஸ் டானிக் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு பூஸ்ட்டு அதாவது எனர்ஜி கொடுக்கும். அதே போல் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லையா கேஜிக்குள்ளே, ரொம்ப சின்ன கேஜி இல்லை நார்மலாக கேஜிக்குள்ளே நம்ம பேர்ட்ஸ் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த டேர்ம்டு பேர்ட்ஸ்னால் சிங்கிளாக வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ தன்னோட முடியை வந்து பார்த்திங்கன்னா தானே பிச்சிக்கும், அந்த ரக்கையில் இருக்கிற முடியை வாலில் இருக்க முடியலாம் தன்னை தானே அப்படி பிச்சிக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற பேர்ட்ஸுக்கு வந்து பூஸ்டர் கொடுக்கலாம். ஹெர்பல் ப்ளஸ் டானிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா சுக்கா நோய், வெயிட் லாஸு, நெஞ்செலும்பு ஷார்ப்பாக இருக்கிறது, அந்த தலையை திருப்பி உக்காந்துட்டுருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் வாட்டரில் எவ்வளோ பவுடர் எவ்வளோ டானிக் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். 1 லிட்டர் தண்ணி அப்படின்றது சுட தண்ணி கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம பேர்ட்ஸ் டல்லாக இருக்குது அதே போல் வெயிட் லாஸாக இருக்குது தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ சுட தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ரிசல்ட் அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஸ்பூன், நம்ம நார்மலாக சாப்பிட்ற டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் போடணும். இல்லை ஐஸ்கிரீம் ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலர் அந்த ஷீல்டு பேப்பர்லாம் போட்டு நல்லா மோல்டிங்காக தான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எடுத்து போடுறோம்.
ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து தண்ணியில் போட்ட உடனே கரைஞ்சிரும், அது அப்படியே நிற்காது, நல்லா கரைஞ்சிரும். அப்படி தண்ணியில் போட்டதுக்கான அடையாளமே இல்லாமல் கரைஞ்சிரும். ஸோ கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டானிக் கொடுக்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பவுடருக்குள்ளே வெறும் பவுடர் மாதிரி தான் இருக்கும், நல்லா நம்ம எப்படி சொல்கிறது சால்ட்டு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லலாம், நம்ம தூள் உப்பு இருக்கு இல்லையா அது மாதிரி தான் இருக்கும். அதே போல் உள்ளே வந்து அந்த பூச்சிலாம் உள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேக்கேஜ் வந்து உள்ளே இருக்கும், எல்லா இதுலேயுமே உள்ளே இருக்கும். அதே போல் ஸ்பூனும் ஃபஸ்ட்டுலாம் உள்ளே கொடுத்துட்ருந்தாங்க சின்ன ஸ்பூனு, பட் இப்போ பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால அந்த ஸ்பூனு வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வெறும் பவுடர் மட்டும்தான் வரும், நம்ம ஸ்பூன் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அடுத்தது நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம், ஹெர்பல் ப்ளஸ் டானிக் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டு அந்த அதோடய கேப் இருக்கு இல்லையா பச்சை கலர் கேப்போடு தானே வருது, அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி அதே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு மூடியை வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ளஸ் டானிக்கு அதே போல் ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு நம்ம சாப்பிட்ற டேபிள் ஸ்பூன் இருக்குது அந்த ஸ்பூன் பேர்டு பூஸ்டர் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட், அதாவது நம்ம நார்மலாக வைம்ரால் டானிக்கு விட்டமின் டானிக்கு அந்த மாதிரி டானிக்கெலாம் இருக்குது இல்லையா அந்த கலரில் தான் இருக்கும். தண்ணியில் ஊற்றின உடனே நல்ல கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காபி கலரில் ஆகிடும், ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். அதே போல் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு மீடியமான ரேட்டு தான், ரொம்ப கம்மியான ரேட்டுன்னு கூட சொல்லலாம், எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டில் தான் இது சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கொரியர் வந்து எல்லா பக்கமும் கொரியர் போயிட்டுருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, இந்தியா ஃபுல்லாகவே சொல்லப்போனால் இந்தியா ஃபுல்லாகவே இவங்க கொரியர் பண்ணிகிட்ருக்காங்க. கொரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் போய் ரீச் ஆகிற மாதிரி தான் ஸ்பீடு கொரியர் தான் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. இன்னும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேர் லவ் பேர்ட் வச்சுட்ருக்கவங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, 100 பேர் லவ் பேர்ட் வச்சுருக்கவங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு முறை வாங்கி ட்ரையல் பார்க்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஒரு 4-5 பேக்காக சேர்த்து ஆர்டர் பண்ணுறாங்க, ஏன்னா இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 50 கிராமு 60 ml அந்த மாதிரி டானிக்கு 50 கிராம் பவுடர் தான் வருது. ஸோ அடுத்த முறை வாங்குறவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரிசல்ட் இருக்குது, நீங்களும் ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் ப்ரீட் ப்ளஸ்ன்ற பவுடரும் நல்ல ரிசல்ட் இருக்குது, நான் அந்த பவுடரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், ஏன்னா இந்த வீடியோ இப்போயே ரொம்ப இழுத்துருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் ப்ரீட் ப்ளஸை பற்றி நான் போடுறேன், அது வந்து இன்னும் அதாவது ப்ரீடிங் பர்பஸ்க்காக ப்ரீட் ப்ளஸ், அது என்னென்ன ப்ரீடிங் பர்பஸ்னால் என்னென்ன அப்படின்றத எப்படி கலக்கிறது தண்ணியில் எவ்வளோ கலக்கணும் அதோட ப்ரொசீஜர்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு 2-3 நாளில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.